இந்திய வரைபடத்திலே இப்படி ஒரு பகுதி இருக்கிறது என்பது வடக்கே அதுவரை தெரியாது. இந்த முள்ளடர்ந்த காட்டுப்பகுதியில் ராமநாதபுரம் பகுதியை இந்தியா முழுக்க இப்படி ஒரு வீரம் சிறந்த மண் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டி வாழ்ந்த தேவர் திருமகனார் காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, பட்டக்கடனுக்காக காப்பணியும் மிஞ்சவும் இல்லை, பட்டக்கடனுக்காக காப்பணியும் மிஞ்சவும் இல்லை. இந்த பாட்டு தெரியாத ஆளு கிராமங்களே இல்லை, ஆனா எழுதினவரை யாருக்கும் தெரியாது. எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ணிட்டாங்க, என்னன்னா ஒரு புழைக்கு தெரியாம அந்த பாட்டை பூரா எழுதி எழுதி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ. அப்படிப்பட்ட அன்பு நண்பர் பாரதி கணேசன் இங்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு இங்கே இந்த நிகழ்ச்சியை இங்கே நாங்கள் வருவதற்கு எங்களை தொலைபேசியில் அழைத்து பேசிய ஏகநாதன் கேபிள்விஷன் உரிமையாளர் அன்பு நண்பர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், இங்கே எங்களோடு வருகை தந்திருக்கிற பல இயக்குநர்களோடு அங்கே அன்பு நண்பர் செல்வா இங்கே வந்திருக்கிறார், அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எங்களது தாமதத்துக்கான மன்னிப்பையும் கோரி எங்களது இன்னிசை பட்டிமண்டப நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஒரு நல்ல, அதாவது எல்லாரையும் கௌரவிச்சு, எனக்கு என்னமோ நடத்துறது என்னென்னமோ இப்போ வேற யாரோ நினச்சேன். சில ஊரில் வெத்திலையை வச்சுக்கிட்டு ஒரு 80 வயசு ஆள் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு வெத்திலையை வச்சுக்கிட்டு வெத்திலையை போட்டுக்கிட்டு காசு வாங்குறதுக்கு பெரிய பாடாக போகும். யாருன்னா நடத்துறது பூரா 80 வயசு ஆளாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியை நடத்துறது யாருன்னு பார்த்தா எல்லாம் சொட்டாளங்குட்டியை மாதிரி மேலே ஏறி வருது, எல்லாம் அப்படியே எல்லாம் குதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல பேர் வச்சுருக்கேன், ராயல் ஃப்ரெண்ட்ஸ். நினைக்கிறதே பாரதி சொன்னால பெரிதினும் பெரிதிகள்னு, இல்லை எதுவாக இருந்தாலும் ராயல் தான், ராயலாக யோசிக்கிற ராயல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. மற்றும் சரணாலயம் குரூப்ஸ், ஒரு நல்ல பேரை தேர்ந்திருக்காங்க பாருங்க. சரணாலயம்னா எல்லா இதுவும் வந்து கூடுற இடம், அதான் சரணாலயம். அப்படி வேறு எல்லா, ஆமாம், எல்லா இதுவும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை. ஆமாம், அவன் அவங்க இந்த முன்னாடி பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள், நடுவில் அவன் பூரா ஒரு வாரமாக அவன் என்னென்ன மூடில் இருக்கான், இதில் ஆடுறது யாருங்கிறது முதல் கேள்வி அவங்களுக்கு. அதான் அவன் முதல்லேருந்து சந்தேகமே இங்கே ஆட போகிறது யாருங்கிறது தான். இது நீங்கள் தினம் ஆடுனா அப்புறம் நாம் நாடு ஆட்டம் கண்டுறோம்டா தம்பி, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஆடலாம், ரெண்டு நாளைக்கு ஆடலாம், ரெண்டு நாளைக்கு பேசணும், ஒரு நாளைக்கு பாடணும், மாற்றி மாற்றி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தினம் ஆடுனா நல்லா இருக்காது. நாங்கள்லாம் ஆடி முடிச்சுட்டு தான் இப்படி வந்து உட்காந்துருக்குறோம். ஆமாம், ஆமாம், ஆடி முடிச்சு தான் வந்து இப்படி நல்ல ஏதோ நாலு விஷயங்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்கிற நிலையிலே இப்பொழுது வந்திருக்கிறோம். ஒரு நல்ல தலைப்பை, என்கிட்ட ஒரு 10 தலைப்பு நான் சொன்னேன், தேர்ந்தெடுத்து பேசிட்டு சொல்கிறேன்னு அண்ணா தட்சிணாமூர்த்தி என்ன சொன்னார், இதான் நல்லா இருக்குன்ட்டு, நாட்டுப்புற பாடல்களா, திரையிசை பாடல்களா, மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நீங்கள் நம்ம வந்து நாட்டுப்புற பாட்டுனா வேற ஒன்றும் இல்லை, இப்போ பாடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதான், அது நமக்கு வந்து எவனும் எழுதி கொடுக்குறது யாரும் பண்ணுறதில்ல, அதுவாக வர்றது. நம்ம 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 நாட்டில் எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு, பிறந்தோடனே தாளாட்டு, அப்புறம் காது குத்துனா பாட்டு, கல்யாணம் பண்ணால் பாட்டு, அப்புறம் புள்ள பார்த்தோன்னா தாளாட்டு பாட்டு, அப்புறம் வாய்க்காட்டில் பார்த்தீங்கன்னா உழுகுறதுக்கு பாட்டு, வண்டி ஓடுறதுக்கு பாட்டு, தண்ணி இறைக்கிறதுக்கு பாட்டு, வகைக்கட்டு தூக்குனா பாட்டு, நெல்லுக்கட்டு தூக்குனா பாட்டு, நடவு நடுறதுக்கு பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. தமிழை ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் பாட்டு பாடல, என்ன தெரியுமா, அது இவ்வளவு நிகழ்வுகளுக்கு, முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் பாட்டு பாடித்தான் நம்ம எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒன்றே ஒன்றுக்கு தான் பாட்டு பாடலை. அது எதுக்குன்னா அந்த முதலிரவுக்கு நம்மளால் பாட்டு பாட மாட்டான். ஏன் பாடலைன்னா, கல்யாணம் பண்ணி வச்சு முதலிரவு அன்னைக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், ரெண்டு லூசுகளை கட்டி வச்சிருக்கோம்டான்னு. அதனால நம்மளால் அதுக்கு மட்டும் பாடாமல் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா திரை இசையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு எப்படி சொல்ல முடியும், பாட்டாக போட்டிருப்பாங்க. அது நல்லா பாட்டா போட்டிருப்பாங்க அந்த முதலிரவுக்கு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, தூக்கம் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மால் இது பாடாமட்டிருக்கான், சினிமாவில் பாடியிருக்கானே, ஆனால் இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா முதலிரவில் பால் இருக்கும், பழம் இருக்கும், 30 வருஷம் ஆனாலும் புள்ள இருக்காது. அதனால தான் நம்மால் அதுக்கு மட்டும் பாட்டு பாடல, ஆனால் பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம ஆள் பாட்டிக்கிட்டான். நம்ம நாட்டில் பாக்கி எல்லாத்துக்கும் பாட்டு, எதுக்கு எதுக்கு பாட்டு இல்லை, அப்படிதான், அதான் நாட்டுப்புற பாடம்.
அந்த பாடலை பத்தி தான் இங்க பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. இல்லை திரைசி பாட்டு நம்ம எப்படியா இருந்தாலும் பாட்டு கேட்காம திருவிழா ஆரம்பிச்சிருச்சுன்னா பாட்டு கேட்காம எங்கேயும் தப்ப முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல மைக் செட்டை போட்டு 4 மணிக்கு விடிய காலம் 4 மணிக்கு பாட்டு ஓடும். அது ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டு கேட்டதெல்லாம் எப்படின்னா நம்ம விடவே முடியாது, பாட்டு கேட்காம தப்பவே முடியாது. 4 மணிக்கு மைக் செட்கார் பாட்டு போடுவார். இப்போ தான் மைக் செட்காரனா இப்போ ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னா முதல்ல யார் தெரியுமா சிரிக்கணும்? அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிறதுக்கு அடையாளமே ரெண்டு பேரும் சிரிச்சா போதும். நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்களோ கைதட்டீங்களோ இல்லையோ, ரெண்டே பேர் சிரிக்கணும், ஒன்னு மைக் செட்காரு இன்னொன்னு போலீஸ்காரரு. இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்கன்னா நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நாங்க பேசினது பிடிக்கலன்னு வச்சுங்க, இல்லை பாடுறது பிடிக்கலன்னு வச்சுங்க, நீங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடலாம். நாங்க என்ன அறுத்து கொண்டாலும் இந்த ரெண்டு பேரும் கடைசியில தான் போவாங்க, வேற வழியே இல்லை. அல்ல முதல்ல அவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலேயே இந்த ஸ்ரீ வள்ளி ரேடியோஸ் அவர் எங்கிட்ட நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த மைக் செட்காரை கூப்பிட்டு யார் மைக் செட் போடுறாங்களோ அவங்கள என்கிட்ட பேச சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறது. ஏன்னா அன்னைக்கு வந்து இருந்துக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னா வம்பா போயிடும். நான் எனக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கிட்டு அவர் சொன்னார் மைக்கில், நீங்கள் வந்து மைக்கு நீங்கள் வந்து நிகழ்ச்சியை நடத்தி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் அப்படின்னாரு. உண்மையிலேயே அந்த பேருக்கு தகுந்தது மாதிரியே நம்ம ஊரிலே ஒரு வள்ளி ஸ்ரீ வள்ளி ஆமாம் கில்லி மாதிரி வச்சிருக்காரு. அப்படி அப்படி ஜம்முன்னு முதல்ல ஆப்ரேட் பண்றதுல பிரச்சனை வரும். நீங்க என்னடான்னா இப்ப அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க ரெண்டு மைக்கு இங்க ஒண்ணு திரி அதுல எல்லாம் சவுண்ட் வந்து நினைச்சிடப்படாது. அது அது ஒரு செட் ஆகுறதுக்கு 5 நிமிஷம் அவர் சிரிக்கிறாரு பாருங்க. முந்தா நாள் ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் போயிருந்தோம். அந்த ஊர்ல மைக் செட்காரு அப்படியே ஓனர் தான் அவரும். ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு மைக் செட்கார் யாராவது உட்காந்துருக்க முடியுமா? அதான் தூக்கணும் வைக்கணும்ல உட்காந்துருக்காரு, சவுண்டே இல்லை. அண்ணே கொஞ்சம் ஏத்துங்கண்ணே அப்படின்னே அப்படின்னாரு. நான் என்னங்க சவுண்ட் பத்திர ஏத்துக்கணே அப்படின்னாரு. நான் ஏத்த சொல்றேன், இவர் என்ன வேற ஏத்துறாருன்னு எனக்கு பொண்ணு புரியல. அண்ணே பத்திர என்ன கொஞ்சம் ஏத்துக்கணே அண்ணே, அந்த சுவிட்சியை திருங்கண்ணே அப்படின்னு திருத்தான் ஏத்திருக்கேன் அப்படின்னாரு. அவர் ஏத்துனதே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் ஃபுல்லா ஏத்திட்டாரு. ஆனா அவர் ஏத்துனதை சொல்லிக்கிட்டு நமக்கு சவுண்டும் வைக்கல ஒண்ணும் வைக்கல. அது மாதிரி சில சிக்கல்லாம் ஆயிரும். இந்த ராமநாதபுரம் பக்கத்தில் தான் அந்த பரமக்குடி பக்கத்தில் அன்றைக்கி ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஆமாம், ரெண்டு மைக் செட்கார், நாங்கள் ஒன்று கொண்டு வந்துட்டோம், இன்னொருத்தர் நல்லா செட் பண்ணி வச்சுட்டோம். கீழே இருந்துக்கிட்டு இந்த அந்த அவுட்ரு மைக் செட்கார் ஏற்றுவார் இறக்குவார், ஏற்றுவார் இறக்குவார். நீ என்ன செய்விய இப்படி மாட்டிக்கிடுவோம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பயப்படுறது மைக் செட்காருக்கு தான். அது உண்மையிலே நல்லா அமைஞ்சிருக்கு. கொட்டாயை போட்டு உண்மையில் நல்லா உட்காந்து நானும் கூட கடலாடி பண்ணோன்னா எப்படி வேற மாதிரி இருக்குன்னு நினச்சா எல்லாம் செட்டாக அழகாக உட்காந்து சில ஊரில் வள்ளி திருமணம் பார்க்கையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், சைட்லேயே நிற்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் நிற்கிறாங்கன்னா பபூன் டான்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்பிராஜன் வந்தோடனே போயிட்டு ரொம்ப ஒரு மண்ணை முருகனுக்கே பொண்ணை கொடுத்துருக்க கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு மரியாதையோட எந்திரிச்சு போயிடுது. அது மாதிரி நின்றுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இங்கே உட்காந்து ஒரு இந்த நிகழ்ச்சி கண்டு கழிக்க வந்திருக்கீங்க. இந்த மைக் செட்டுங்கிறது அவ்வளோ முக்கியம். இப்போ தான் அந்த மைக் செட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, எப்படி எப்படி திருகிறது அப்படிலாம் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோவா மைக் செட் கட்டணும்னா அண்ணனுக்கு தெரியும். ஒரு ரெண்டு பொட்டி மேலே இருக்கு சைக்கிளில், முன்னாடி ரெண்டு குளம் இருக்கும், அதை போயிட்டு வந்துட்டார்னா அது பெரிய ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு தான் இத்தனை வேணும். அதில் மிக்சர் போடு, பேர் பார்த்தீங்களா மிக்சர் போடு, எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதில் கவனமாகவே இருங்க, தப்பே இல்லை. ஆமாம், அதுக்கு பேர் மிக்சர், நல்லா தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கிறது பேர் என்ன தெரியுமா, மானிட்டர்னு பேர். இங்கே மானிட்டர், இங்கே மிக்சர், கரெக்டாக இருக்கா காம்பினேஷன்? ஆமாம், இந்த தண்ணி வேற இங்கே இருக்கு. இங்கே மானிட்டர், இதுக்கு பேர் மானிட்டர்னு பேர் பேர் பாக்ஸுக்கு. இது மானிட்டர், இங்கே மிக்சரு, கலவை சரியாக இருக்கணும். இது ரெண்டு கலவையும் சரியாக இல்லைன்னா நாங்கள் சரியாக சிக்கலாயிரும். அதனால் அந்த ஒரு நல்லா அமைச்சிருக்காங்க. இப்போ அப்போலாம் அப்படி மைக் செட் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் திருவிழாவில் மைக் செட் போட்டாங்கன்னா 4 மணிக்கு போட்டு விட்டுவார் பாட்டு ஓடும். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் தாக்கும் வேலையா. மருதம் இருக்கிறோம் நல்லா தெரியும். எப்படி மைசெட் இருக்கும்னா ஒரு தோசைக்கல் மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்னொரு தோசையை எடுத்து அப்படி ஊற்றிட்டு அதை முள்ள தூக்கி வைக்கணும்.
சுத்தி விட்டு அப்பதான் மைசெட்டுக்காரு முத பாட்டை போட்டுட்டு வயக்காட்டுல பீடிய போட்டு வச்சுட்டு போய் உட்காந்துருப்பாரு. இங்க இழுத்திருக்கும் வேக வேகமா முடியாருவாரு. முடியாந்து மறுபடியும் சுத்தி விட்டு முள்ள தூக்கி வச்சா பாட்டு ஓடும். மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்களமாய் உடவே மருதமலை மாவழியே முருகையா, தேவரின் குலம் காட்டும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா. இது 30 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு. இது என்ன ஒரு பாட்டுக்கு ஒரு தட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறமே மைசூர்க்கார் உட்காந்து சிரமப்படுறாரே பாட்டு கேட்க அப்படின்னு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. ஒளி நாடா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்நாட்டுல புரியாது, கேசட்டுன்னு தமிழ்ல சொல்றேன். அந்த கேசட்ல போட்டு கொடுத்தாங்க. அதுல ஒரு பாட்டுக்கு ஒன்று மாத்த வேணாம், ஒரு 10 பாட்டு 12 பாட்டு 15 பாட்டு அதுல அது பாட்டு ஆட்டோ ரிவேஸ்ல ஓட ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஒரு இதெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேசட்ல கேட்போம். நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டேப் ரிகார்டு. ஓட்ட டேப் ரிகார்டில் மட்டும் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பாட்டு எப்ப குளிச்சா எப்ப பாவாடை ஆகலஞ்சினே தெரியாது, பெரிய குழப்பமா போயிடும். இது என்ன இவ்வளவு பெரிய ஆமா இது இது என்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த சிக்கின டேப்பை நம்ம கிராமத்துல சும்மா விடுறது இல்லையே, தமிழ்நாட்டுல மட்டும் டேப்பு சிக்கிக்கிருச்சின்னு நம்மளால சும்மா விட்டானா அதுல. அவன் அதை பதிவு பண்ணி 15 வாட்டை பதிவு பண்ணி கொடுத்தா நம்மளால கடலை குடிக்க காக்கா வரத்தை களத்துல கொண்டு கட்டிட்டான் வரிசையா வயக்காட்டுல கொண்டு போய் மினுக்கு மினுக்கு முன்ன காக்கா வராது பறந்துருச்சுல. சரி இதைத்தான் கடலை குடிக்க காக்கா வரத்தை கட்டுறோம்னா இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க, குறுந்தகடு அப்படின்னு தமிழ்ல சொன்னா தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது. கே சீடி பத்தியில அவன் என்ன நான் என்ன தவண்ணாம சொல்றேன் இல்லை நான் சொல்றேன் அவன் பாருங்க, அவன் சீடின்னு சொன்னா தான் தெரியுது தமிழ்நாட்டுல வளர்ற தமிழ் குழந்தைகள் நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல போங்க. 6 மாசம் இருக்கையில தான் இடுப்புல தூக்கி அம்மா வச்சுக்கிட்டு அங்கிளுக்கு குட் மார்னிங் சொல்லு அதுபடியே வச்சுக்கிட்டு நிற்குது. அதுக்கு குட் மார்னிங்னா என்னன்னே தெரியல அப்படியே வச்சுக்கிட்டே நிற்குது. அப்புறம் அம்மா சொன்னாதான் எடுக்குது. அங்கிளுக்கு டாடா சொல்லு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் குரங்க வச்சுக்கிட்டான், குச்சி ஒன்று வச்சுக்கிட்டான், ஆடுறா ரங்கா ஐயாவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லு குரங்கு கரெக்டா வைக்குது, ஆடுறா ரங்கா ஐயாவுக்கு ஒரு டாடா சொல்லு கரெக்டா. நம்ம வளர்க்கறது குரங்கா குழந்தைய யோசிச்சு பாருங்க, அவன் குரங்க பழக்கிறான் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படி சொல்லுங்கிறான். அது மாதிரி இப்போ பாருங்க, அவன் சீடின்னா தான் இங்கே தெரியுது, குறுந்தகடுன்னா தெரியல இப்போ வந்துருச்சு. அதில் 30 பாட்டுன்னா இங்கே முதல்ல, அப்புறம் 60 பாட்டுன்னா, அப்புறம் MP3 150 பாட்டு இருந்துச்சு ஒரு சீடியில், ஒரு தட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு தட்டு போட்டது இங்கே இப்போ 150 பாட்டுன்னா. இப்போ ஒன்று வந்திருக்கு MP4 அவருக்கு தெரியும், 5000 பாட்டு அங்கே ஒரே சீடிக்குள்ளே 5000 பாட்டு. எப்போ கேட்கறதுன்னு ஒருத்தனை கேட்குறேன், போட்டு விட்டு பொண்ணுவாக்க போய் கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்தி புள்ள பற்றி செத்து போகலாம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். 5000 பாட்டுன்னா அதுவும் திருப்பி திருப்பி ஓடணும்னா எப்போ யோசிச்சு பாருங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. அது நல்லா தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடையில் 4 தடவை அந்த சீடியை விட்டு எடுத்துட்டோம்னு வச்சுங்க சிக்கிக்கிறது, அது வேற மாதிரி சிக்கிக்கிறது. இப்போ இப்போ அந்த சீடி சிக்கிக்கிறது தான் பெரிய கொடுமையாக இருக்கு, அது வேற மாதிரி.
ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே பொம்முதுக தொலைச்சு வெளியே இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே மழையடிக்கும் சிறு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பால முன்னாடி 5000 பாட்டு பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயாயிரம் பாட்டை பதிவு பண்ணி கொடுத்து அவன் திசை தொங்க விட்டான். அப்படி நான் ஆனாலும் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, பாட்டுங்கிறது ரொம்ப நம்ம தப்ப முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஊர்களில் நிகழ்ச்சி நடத்துறதுன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா. எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனோம், இங்கே வந்தாங்க. இப்போ ஐயா வந்து எல்லாருக்கும் பொன்னாட பொறுத்தருக்கு அறிவிச்சாரு, பொன்னாடை பொறுத்துனாங்க, முடிஞ்சிச்சு. ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் போயிருந்தோம் போன வாரம். பட்டிமன்றம் வரைக்கும் மேடையில் ஏறி எல்லாம் உட்காந்துட்டான். ஒருத்தர் வந்தார், மைக்கில் அறிவிச்சார், இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறபடியால் ஆண்கள் வடபுறமாகவும் பெண்கள் தென்புறமாகவும் அமரும்படி இதோ பேராசிரியர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் வந்து விட்டார்கள். பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது, ஆண்கள் வடபுறமாகவும் பெண் ஏன் வேலுமே நான் எதுவும் கரெக்டாக எதுவும் பண்ணிடாதேம்மா. இதோ ஆண்கள் பேராசிரியர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் வந்து விட்டார்கள், ஏன் வேலுமேனா அப்புறம் நல்லா இருக்காதேம்மா. இதோ பேராசிரியர்கள் வந்து விட்டார்கள், ஆரியர் பட்டிமன்றம் தொடங்க இருக்குது, ஆண்கள் ஏன் வேலுமேனா அப்புறம் நல்லா இருக்காமா. இப்போ முதல்ல கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ. இதோ பேராசிரியர் பெருமை ஐயா வேலுமேனா என்ன மாடு வந்திருக்காங்க. ஆமாம், அப்படி சொல்லிட்டு அவருக்கும் அடுத்து பேச்சு வரல. எங்களை திருப்பி பார்த்தாரு, நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறதே தெரியல. இப்போ பட்டிமன்றம் பேராசிரியர்ட்டு மாடு மேய்க்கிறவன்ட்டு அப்புறம் எப்படி இருக்கு பாடுறது யோசிச்சு பாருங்க. ஆனால் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவர் போனவர் தாங்க வீட்டில் போய் படுத்துட்டாரு. நாங்கள் எப்படியோ பட்டிமன்றத்தை முடிச்சுவிட்டு காசு அவர்கிட்ட தான் வாங்கன்னு கதவை திறக்க மாட்டேங்கிறார் வெக்கப்பட்டுக்கிட்டு. ரொம்ப 50 சாரி கேட்டார், பரவாயில்லண்ணே நீங்கள் காசை கொடுங்கண்ணே, வேனுக்கு காசை கொடுக்கணுங்க, தீனா வேறு சிக்கலாயிரு போயிடும். ஆமாம், அப்புறம் சிக்கலாயிரும், காசை கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நடத்தி வாங்கிட்டு போகணும், வேறு வழி. ஆனால் அப்படி இருக்கும் சில ஊரில் நிகழ்ச்சி பாடு. சில ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த துண்டு சீட்டை கொடுத்து அண்ணன்ட்ட நான் முதல்ல கேட்டேன், அண்ணன் இந்த துண்டு சீட்டு பிரச்சனை மட்டும் வந்துடப்படாதுனே அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஏன்னா யாருக்கிட்டெல்லாம் துண்டு சீட்டு ஒரு நம்ம நாட்டில் கொடுத்துருக்காங்க தெரியுமா? மதுரை சோமுன்னு ஒருத்தர், நல்லா தெரியும் உங்களுக்கு, பக்தி பாட்டு அப்படியே முதல்ல பாடு, நல்ல பாட்டு. அவர் பாடினார்னா முருகனே நேரில் வந்துடுவார். அவர் உட்காந்து அப்படியே பக்தி பழமாக துருநூரை பூசிக்கிட்டு உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு, பாட ஆரம்பிச்சிட்டாரு, பாடுறாரு. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்கு மணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் தெளிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் போயிட்டே இருந்தார். அவர் அதோட போனார், நம்ம அதுக்கு மேல போகப்படாது. ஆமா, போயிட்டே இருந்தார். ஒரு 10 பேர் என்ன பண்ணாங்க, துண்டு சீட்டு பேப்பர் எடுத்து எழுதி இந்த பாட்டெல்லாம் பாட வேண்டாம், நாங்க சொல்ற பாட்டை பாடணும் அப்படின்ட்டாங்க. சரி, மதுரை சோமுக்கிட்ட இன்னொரு முருக பாட்டு தான் கேட்க போறாங்க இருக்கு அப்படின்னா, அதில் எழுதி இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா, இந்த நாட்டுப்புற பாட்டு, TKS நடராஜன் ஒருத்தர் சூப்பரா பாடுவார். அப்படி ஒருத்தர் அப்படி அவர் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள தாக்கிச்ச வந்த புள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி ஓம் புருஷன் பொண்ணம்மா, என்னாடி முனியம்மா ஓம் கண்ணில மையி, யாரு வச்ச மையி இது, நான் வச்ச மையி, நீ ஃப்ரெண்ட் மதுரை சோமுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க. ஆனா வேற வழி, மேடைக்கு வந்துட்டு சமாளிக்கணும். சமாளிச்சா தான் அப்படி நல்லா இருக்கும். ஏன்னா மேடையில் இப்படி தான் ஒரு ஊர்ல கிராமத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தணும். அருமையா, ஏன்னா தெரியாத ஊர்ல சில ஊர்ல பாகவதரை கூட்டியாந்து பாட வச்சுட்டாங்க. கிராமத்துல எல்லாம் களை எடுத்துட்டு நம்ம பொம்பளை எல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கு. பாகவதர் மெட்ராஸ்ல இருந்து கூட்டி வந்து ஒரு பாடுவார் அப்படின்னு ஒன்னு அவர
என்னமா ஏமா அழுகுறேன்னு பத்து நிமிஷம் கழிச்சு சொல்லுது.
இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரையில எரும கண்ணுக்குட்டி ஒன்று சீதனம்மா கொடுத்தா எங்கள் அப்பா வீட்லேருந்து. அது ஒரு மழை காலத்தில் இழுத்துக்கிட்டு கிடக்கு, தெரிஞ்சு பிடிச்சா செத்து போச்சு. சாகும் போது பிடித்தாக்கா கத்திக்கிட்டு கிடந்துச்சு. அந்த கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துருச்சு. எதை எங்கே பாடணும்னு இருக்குல்ல. அது மாதிரி மதுரை சோமுக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, என்னடி முனியம்மா பாடணும்னா அவர் எப்படி பாடு பாடுவார், ஆனால் வேறு வழி இல்லை, மேடைக்கு வந்தால் சமாளிக்கணும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தார். அந்த பத்து பேர் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. என் அடிமுனியம்மா உங்க நிலே மையம்மா, யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையம்மா, கட்ட புள்ள குட்ட புள்ளே கருகமணி போட்ட புள்ளே நான் தாண்டி ஓம்புருசே முனியம்மா. என்னாடி முனியம்மா கண்ணிலமையே, என்னாடி முனியம்மா கண்ணிலமையே, யாரு வச்ச மையே வச்ச மையம்மா, என்னாடி முனியம்மா கண்ணிலமையே, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. அந்த பத்து பேர் சொன்னாங்க, ஐயா போதும்யா, நாங்க கிளம்புறோம், வேலையை பார்த்துட்டு போறோம். ஏன்னா அப்படி ஊருக்கு வந்தால் சமாளிக்கணும். உண்மையிலேயே இந்த பத்து நாள் இந்த திருவிழாவில் பாருங்கள், ஒரு நடுவில் எங்களுக்கு பட்டிமன்றம் பார்த்தா இடையில அந்த பெரிய நோட்டீஸ் ஒன்று இந்த ஹோட்டலில் தொங்குச்சு பார்த்தேன். எல்லாம் ஆடல் பாடல் எல்லாம் ஒரே அதுதான். நீங்கள் டிவிலேயே அதானே, டிவின்னா நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு ரேடியோவில் ஒரே ஒரு டிவி பஞ்சாயத்து போட்டு டிவி இருக்கும், அதில் ஒளியும் ஒளியும் அஞ்சு பாட்டு பார்க்குறதுக்கு ஊரே கூடியிருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. ஆமாம், நடுவில் நடுவில் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான், மற்ற நாள்லாம் சமாச்சார் சமாச்சார் சமாச்சார்னுக்கிட்டே இருப்பாங்க ஹிந்தியில். நம்ம ஆளு எல்லாம் உட்காந்துக்கிட்டு பெருசு எல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன சமைச்சாராம், அவர் சமைச்சாரா அவருக்கு பத்தலையா அப்படின்னு இது ரெண்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிவியில் எத்தனை சேனல் வந்துருச்சு, அது அதுக்கும் தனித்தனியாக சேனல், நியூஸுக்கு சொல்கிறதுக்குன்னே ஒரு ரெண்டு சேனல், அப்புறம் பாட்டாக போடுறதுக்குனே சேனல், அப்புறம் படமாக போடுறதுக்குனே சேனல், அப்புறம் அப்புறம் குத்துச்சண்டை மாதிரி குத்திக்கிறாங்க. 24 மணி நேரமும் ரெண்டு பேர் நின்று குத்திக்கிறான். மாமிஷம் மலை மாதிரி இருக்காங்க. முடிய வேற எப்படி வேணும் மாதிரி வெட்டிக்கிட்டு இவன் அவனை குத்துறான் அவன் அவனை குத்துறான். நடுவில் ஒரு அம்பையர் வேற, ஒருத்தனை குத்தி இவன் சாச்சிரான் அம்பையர் சொல்றாரு ஜெயிச்சிட்டார் அப்படின்னு காட்டு கை தூக்கி காட்டுறாரு. அம்பையருக்கு ரெண்டு குத்து விடுறான். ஏன்டான்னா என்டர்டெயின்மெண்ட் தான், பொழுதுபோக்குக்கு அப்படி குத்துறாங்க. இங்க இன்னொரு டிவி இருக்கு, அதான் ரொம்ப முக்கியமான டிவி, பசங்கள்லாம் 12 மணிக்கு மேலே பார்க்குற டிவி. கை தட்டாங்க நம்ம அதுக்கு தெரியாதாண்ணா, ஃபேஷன் டிவி. நாலு பொம்பளை குட்டி 24 மணி நேரம் ரெண்டு கர்ச்சிப்பு துணியை கட்டிக்கிட்டு நடந்து 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 வந்துட்டு போயிட்டு வாழ்வேன். அது அங்கே வந்து நிக்கையில அதையும் அவுத்து விட்டுருவாழ்வா. சுற்றி ஒரு பத்து பேர் உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பையன் இங்கே பாலக்கட்டையில் உட்காந்து பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போட்டால் ஈவிடிச்சிங் கேஜில் ஏட்டையை பிடிச்சி உள்ள வச்சிருவாரு. ஆனால் டிவியில் உலகம் பூரா பார்க்கறதுல உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஃபேஷனாக அப்படி நடப்பாங்க, அப்படி வந்து நடப்பாங்க, அது தங்கி நிற்பாங்க. அது நிற்கிற ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், நேற்று நடந்தோம் பார்த்துங்க, அது அப்படி ஒரு நடை. ஆமாம், அது மாதிரி இப்போ டிவியில் பல இது வந்துருச்சு. இன்றைக்கி பாட்டுன்னா எங்கே வேணாலும் உட்காந்து வீட்டில் பாட்டு தப்பிக்க முடியாது. அப்புறம் இந்த இந்த செல்ஃபோனு அடே அப்பா, அது இந்த செல்ஃபோனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவ்வளவு. ஒருத்தன் நம்ம நாட்டில் ஒரு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கழிவறைன்னு டவுனுக்கு போனால் கட்டியிருக்கான் அப்படின்னா தெரியும் நமக்கு, அதுதான் தெரியுமே.